வெல்கம் டு கவியரசர் கண்ணதாசன் இந்த நிகழ்ச்சியில கவியரசர் கண்ணதாசன் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றையும் அவரது திரையுலக வாழ்க்கையில நடந்த பல சுவையான சம்பவங்களையும் பகிர்ந்துட்டு வரும் அந்த வரிசையில இன்னைக்கு நிறைய தகவல்கள் காத்துட்டு இருக்கு வாங்க போகலாம். தெனாலமன் படத்தின் போது கவிஞருக்கும் சிவாஜிக்கும் ஏற்பட்ட பிரச்சனையின் காரணமாக சிவாஜியின் படங்களுக்கு கவிஞர் பாடல் எழுதல கண்ணதாச எழுத வேண்டாம் அப்படின்னு சிவாஜி சொல்லல ஆனால் பிரச்சனையை பற்றி தெரிந்ததால் தயாரிப்பாளர்கள் நமக்கு ஏன் ஒம்பு அப்படின்னு அழைக்காமல் இருந்து விட்டார்கள் அதே சமயம் கவிஞர் பாடல்களை விட வசனம் தான் அப்போது அதிகமாக எழுதி கொண்டிருந்தார் இந்த சமயத்துல பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் மிக மிக பிஸியாக பாடல்கள் எழுதி கொண்டிருந்தாரு அவரிடம் பாக பிரிவினை படத்திற்கான பாடல்களை எழுதும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டது அவரும் ரெண்டு பாடல்களை எழுதி கொடுத்தாரு மூன்றாவதா பாடல் வேணும் அப்படின்னு கேட்கும்போது நான் ஏற்கனவே ஒப்புக்கொண்ட கொண்ட படங்களுக்கு பாடல் எழுதணும் நிச்சயம் அதற்கு ரெண்டு வாரங்கள் ஆகிடும் நீங்க அவசரம்னு கேக்குறீங்க ஆகவே இந்த பாடலை கண்ணதாசனை வச்சு எழுதி கொள்ளுங்க நான் வேண்டுமானால் அவரோட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு சிவாஜியின் ஒப்புதல் இல்லாம கண்ணதாசன வச்சு பாடல் எழுத முடியாது மற்ற பாடலாசிரியர்களால குறுகிய காலத்துல பாடல் எழுத முடியாது எனவே சிவாஜியிடமே கேட்டு விடுவோம் அப்படின்னு அவரிடம் சென்று முழு விவரத்தையும் சொல்லி கேட்டார்கள் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அவன் ஒத்துக்கிட்டானா எழுதட்டும் அப்படின்னு சிவாஜி சொல்லிட்டாரு அவர் சரின்னு சொல்லிட்டாரு கண்ணதாசன் சொல்லணுமே தயக்கத்தோடு வந்து கவிஞரை சந்திக்கிறாங்க கவிஞர் சிறிது நேரம் யோசிச்சுட்டு எனக்கும் எந்த பிரச்சனையும் அப்படின்னு சொல்லிட்டாரு பாகப் பிரிவினை படத்திற்கு கவிஞர் எழுதிய முதல் பாடல் ஏன் பிறந்தாய் மகனே அடுத்த பாடல பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் அவர்களை எழுத சொல்லியிருந்தாங்க ஆனால் விதியின் கொடுமை தவறாக செய்யப்பட்ட ஒரு அறுவை சிகிச்சையின் காரணமாக பட்டுக்கோட்டையார் தனது இருபத்தி ஒன்பதாவது வயதிலேயே காலமானார் தன் சொந்த சகோதரனே இறந்து போனது போன்ற சோகம் கவிஞருக்கு பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் சுந்தரம் மட்டும் அன்று கண்ணதாசன் எழுதட்டும் என்று சொல்லாமல் இருந்திருந்தால் தமிழ் சினிமாவிற்கும் சிவாஜிக்கும் கண்ணதாசனுக்கும் மிகப்பெரிய இழப்பாக இருந்திருக்கும் ஒரு விழாவில் எம் எஸ் விஸ்வநாதன் பேசும்போது கண்ணதாசனுக்கு நிகரே இல்லை அப்படி ஒரு வித்துவம் அவருக்கு மட்டுமே கைவர பெற்றிருந்தது பாட்டி எழுத அவருக்கு தனி மூடு தேவையே இல்லை நினைச்ச மாத்திரத்திலேயே தமிழ் அருவியா வந்து விழும் அப்படி அவர் எழுதின பாட்டு ஒன்னா ரெண்டா கடவுள் தமிழுக்கு தந்த கொடைதான் கவியரசர் கண்ணதாசன் இன்னும் எத்தனை ஆண்டுகள் கடந்தாலும் கண்ணதாசன் நம் நெஞ்சிலும் நாவிலும் குடிக்கொண்டிருப்பார் அப்படின்னு எம் எஸ் வி சொன்னாரு அதே விழாவில் பின்னணி பாடகி வாணி ஜெயராம் பேசுகையில கண்ணதாசனின் பாடல்கள் என்றும் மறக்க முடியாதவை கலைஞர்களுக்கு நல்ல உள்ளம் அவசியம் கண்ணதாசன் போல பாடல்கள் எழுத கடவுள் அருள் பெற வேண்டும் இம்மேல அதிகம் அன்பு வச்சிருந்தாரு கண்ணதாசன் கண்ணதாசன் பாடல்களை கேட்க நாம் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க நினைவாலே சிலை செய்து உனக்காக வைத்தேன் திருக்கோவிலே ஓடிவா கேள்வியின் நாயகனே இந்த கேள்விக்கு பதிலேதையா போன்ற கண்ணதாசனின் வரிகளை பாடி அதற்கு மேலும் உயிரோட்டம் கொடுத்தவர் வாணி ஜெயராம் என்பது நினைவிருக்கலாம் ஓஹோன்னு கண்ணதாசனின் புகழ் தமிழகம் முழுவதும் செட்டிநாடு ஒன்றில் ஒரு விழாவிற்கு பேச்சாளரா கண்ணதாசனை அழைச்சிட்டு இருந்தாங்க அந்த விழாவில் கலந்து கொள்ளவும் கண்ணதாசன் ஒப்புக்கொண்டு கார்ல ஏறி புறப்பட்டார் இந்த கிராமத்துக்கு செல்ல வேண்டுமானால் அமராவதி புதூர் அப்படிங்கிற கிராமத்தை தாண்டிதான் செல்ல வேண்டும் அந்த கிராமத்துல உள்ள குருகுலம் ஒன்றில் தான் கண்ணதாசன் படிச்சாரு இந்த கிராமத்திற்குள் கண்ணதாசனோட கார் நுழைந்தது அப்போது பள்ளிய அவரு பார்த்தாரு உடனே காரை நிறுத்த சொல்லிட்டு காரை விட்டு கீழே இறங்கி வந்து அந்த பள்ளியினுடைய வாசல்ல நடு ரோட்ல சம்மணம் போட்டு உட்கார்ந்துகிட்டாரு கண்ணதாசன் அங்க இருந்தவங்களுக்குலாம் ஒண்ணுமே புரியல பள்ளியில் இருந்தவங்க தெருவில் போனவங்க எல்லாம் கண்ணதாசனை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சு நின்னாங்க விழாவுக்கோ நேரம் கொண்டே போகுது உடன் வந்தவர்கள் கேட்டார்கள் என்னாச்சு ஏன் இப்படி உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க அதற்கு கண்ணதாசன் இல்லை நான் இங்க படிக்கும்போது என் வாத்தியார் நீ உருப்பட மாட்டே உருப்பட மாட்டேன்னு எப்ப பார்த்தாலும் சொல்லிட்டே இருந்தார் இப்போ நான் உருப்பிட்டேனா இல்லையா அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னாரு அந்த நேரம் பார்த்து எதிர்கடையில இருந்த ஒரு டீ கடையில் பாட்டு சத்தம் கேட்டுச்சு அது கண்ணதாசன் எழுதிய பாட்டு தான் உடனே கண்ணதாசன் பாத்தீங்களா என் பாட்டு ரேடியோவிலெலாம் வருது இப்போ நான் உருப்பிட்டேனா இல்லையா என் வாத்தியாரு எப்படி என்ன அப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டாரு கவிஞர் இப்படி பிடிவாதம் பிடிப்பது ஊர் முழுக்க தெரிஞ்சிடுச்சு சிலர் ஓடி போய் கண்ணதாசனுக்கு பாடம் நடத்திய ஆசிரியரிடமே தகவல் சொன்னாங்க உடனே வாத்தியாரும் கண்ணதாசன் நோக்கி வந்தாரு அவ்வளவு நேரம் வாத்தியாரை பத்தி பேசிக்கிட்டு இருந்த கவிஞர் தூரத்துல வாத்தியார் வருவத பார்த்ததும் பதறி அடிச்சுக்கிட்டு எழுந்தார் வாத்தியார் கிட்ட வர வர கண்ணதாசனுக்கு கை கால் எல்லாம் விட வெடன்னு உதறிடுச்சு வாத்தியார் கிட்ட வந்து நின்னதும் கண்ணதாசன் தன் கைகளை பவ்யமா கட்டி கொண்டாரு இப்போது வாத்தியார் பேசினாரு என்னப்பா முத்து சின்ன மாதிரி என்ன இருக்க அப்படின்னு கண்ணதாசனங்கையா அப்படின்னு சொன்னாரு அதற்கு வாத்தியார் இல்லையே உன் சமாச்சாரத்தெல்லாம் வந்து சொன்னாங்க நான் உன்ன சின்ன வயசுல உருப்பட மாட்டேன்னு தானே கேட்ட உன் ஆசிரியர்னா உன் மேல உரிமை எடுத்து என்ன தவிர வேற யாரால பேச முடியும் ஆசிரியர் திட்டினாலும் பெற்றோர் திட்டினாலும் அது பழிக்காது அது உங்க நல்லதுக்காக தான் தவிர வேறு எதுக்காகவுமே இல்லை நினைச்சு பெருமைப்பட்டு இருக்கேன் அங்க பாரு விழாவுக்கு நீ வரப்போறன்னு உனக்காக ஊர் முழுக்க போஸ்டர் அடிச்சு இருக்காங்க எத்தனை பேர் உன் பேச்சை கேட்க குவிஞ்சு கிடக்கிறாங்க முதல்ல விழாவுக்கு போ நானும் உன் பேச்சை கேட்க பின்னாலேயே வரேன் அப்படின்னு சொன்னாரு ஆசிரியர் திட்டினாலும் பெற்றோர் திட்டினாலும் அது பழிக்காது அது உங்க தான் தவிர வேறு எதுக்காகவுமே இல்லை உன்னை நினைச்சு தினம் தினம் நான் பெருமைப்பட்டுட்டு இருக்கேன் முதல்ல விழாவுக்கு போ நானும் உன் பேச்சை கேட்க பின்னாலேயே வரேன் அப்படின்னு சொன்னாரு ஆசிரியர் பேச பேச கவிஞருக்கோ புல் அரிச்சு போயிடுச்சு விளையாட்டுக்காக கண்ணதாசன் அப்படி தன் ஆசிரியரை பார்த்த உடனே மரியாதை அளித்த விதத்தை கண்டு விழாவுக்கு கிளம்பி செல்லும் போது கண்ணதாசன் தன் ஆசிரியரோட கால்களை தொட்டு ஆசீர்வாதம் வாங்கி சென்றதையும் மகிழ்ச்சியுடன் பார்த்து கொண்டு தான் நின்றாங்க உண்மையிலேயே ஆசிரியர்களும் மாணவர்களும் ஒரு அப்பா அம்மா போலதான் கவியரசர் கண்ணதாசன் நிகழ்ச்சியில கவிஞர் பற்றின நிறைய தகவல்களை நம்ம பகிர்ந்துகிட்டோம் இது மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்